ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிரோ இலங்கையில வந்து இப்போ மக்களுக்கு போக்குவரத்து வந்து மிகப்பெரியதான பிரச்சனையா இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து வீதியில் போறதான பஸ்ல கூட பஸ் கட்டணங்கள் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு அதாவது நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இலங்கையில வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு போற பஸ் கட்டணம் கூட இப்ப வந்து நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிருச்சு இது வந்து மிகப்பெரியதான மாற்றம் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே இத்தகைய உயர்வுக்கு வந்து பஸ் கட்டணங்கள் போனது கிடையாது ஆனால் அது இப்பொழுது நடந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில மக்கள் வந்து ட்ரெயின்ல போறதுதான் சிறந்ததுன்னு சொல்லி புகைய தன்னுடைய வாகனமாக தெரிவு செஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய வேலைகளுக்கு போறதுக்கு அல்லது வேறு வேறு பிரயாணங்களுக்கு போறதுக்கு இதனால புகை வந்து அதிகப்படியான நெரிசல் காணப்படுது மக்கள் வந்து இந்தியால வந்து நம்ம பார்ப்ப சில இடங்கள்ல வந்து சில நகரங்கள்ல வந்து ட்ரெயின்ல வந்து மக்கள் வந்து அதிகப்படியா குமிந்து நிறையவே மக்கள் கூட்டம் கூட்டமா போவாங்களா அந்த மாதிரி இலங்கையில வந்து இப்போ அதிகப்படியான மக்கள் வந்து ட்ரெயின்ல வந்து இன்ஜின்ல கூட போறத வந்து நம்மளால காணக்கூடியதா இருந்தது நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் இடத்துல எரிபொருள் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில வந்து ஃபுட் பைசிக்கல் இருக்குது இல்ல சைக்கிள் அதனுடைய விலை வந்து எழுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குது பாவித்த பைசிக்கல்களை கூட அதாவது ஒருத்தங்க பாவித்து அதை யூஸ் பண்ணது கூட விற்பனை செய்வாங்கல்ல அது கூட இந்த காலங்களில் வந்து முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் கூட விற்பனை பண்றாங்க இலங்கையினுடைய இந்த நிலைமைக்கு பிரதானமான காரணம் ஆட்சியாளர்கள் சொல்லி எல்லா பக்கத்திலும் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அனுரகுமார திசா நாயக்கு கூட நம்முடைய ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கிறவர் சொல்லியிருக்கிறாரு அனுரகுமார்கிட்ட இந்த இலங்கையை வந்து ஆறு மாதத்துக்குள்ளால மீட்டெடுக்கக்கூடியதான திட்டம் இருக்குன்னு சொன்னா அந்த திட்டத்தை வந்து எங்கிட்ட காட்ட சொல்லுங்க அவருக்கு வந்து நாங்கள் பதவி பொறுப்பெல்லாம் கூட நம்முடைய நாட்டின் பிரதமர் ஏன்னு தெரிவிச்சிருக்கிறார் வந்து இந்த நாட்களில் வந்து மிகவும் பிரசித்தமான சில காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் அதாவது அவர்கள்தான் மந்திரிமார்களுடைய வீடுகள் அதாவது அரசியல்வாதிகளுடைய வீடுகள் எல்லாம் தாக்குகிறதாகவும் கழகக்காரர்களில் அனைவர் வந்து ஜே கட்சியை சேர்ந்தவர்கள் திசாநாயக்கி சார்பானவர்கள் கூட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அதனாலதான் இத்தகையதான ஒரு சூழ்நிலையில அனுரகுமாரதிசாநாயகமசிங் அத்தகையதான பதில பாடசாலைகள் மூடப்பட்டிருக்குது அநேகர் வேலை இழந்திருக்கிறாங்க அரசாங்க ஊழியர்களுக்கு கூட விடுமுறை வழங்கும் நாட்கள் மிக விரைவில் ஏற்படலாம் தொடர்ந்து பார்க்கலாம் இலங்கையில என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நிச்சயமாக இந்த நிலைமை வந்து நல்லது அல்ல கோட்டாபே ராஜபக்ஷ பதவி விட்டு விலகினார்னு சொன்னு சொன்னா மற்ற நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்ய கூட எல்லோருமே நம்பிட்டு இருக்காங்க